RTM, வணக்கம் நான் கண்மணி பத்துமலை முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தில் பதிந்து கொண்டுள்ள மலேசியர்களின் எண்ணிக்கை குறைவு தத்துஸ்ரீ இஸ்மாயில் வருத்தம். உயர்கல்விக் கழக மாணவர்களுக்கு இலவச கோவிட்-19 பரிசோதனை. நாட்டில் கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்திற்கு இதுவரையில் 19 லட்சம் பேர் மட்டுமே பதிந்து கொண்டுள்ளனர். மலேசிய மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் அவ்வெண்ணிக்கை மிகவும் குறைவு என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்தார். நாட்டின் பெருந்தொற்று பரவலை தடுக்கவல்ல தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதில் மலேசியர்கள் ஆர்வம் காட்டாதது குறித்து அவர் கவலை தெரிவித்தார். நாட்டில் தேசிய நிலையில் தொடங்கப்பட்டிருக்கும் கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தில் பதிந்து கொண்டு மலேசியர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் அரசு தேர்வு செய்திருக்கும் நிறுவனங்களை தவிர்த்து நாட்டிற்குள் மற்ற தரப்புகள் தடுப்பூசிகளை தருவித்தால் அது குறித்து மக்கள் சுகாதார அமைச்சு அல்லது அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சின் அதிகாரிகளிடம் புகார் அளிக்க வேண்டும். தொடர்ந்து பேசிய டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி, மலாக்கா தலு மாசில் உள்ள ஹென்ரிகோனி சீர்திருத்த பள்ளியில் PKPD மேலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்பட்டுள்ளது என்றார். இம்மாதம் 6ஆம் தேதி தொடங்கி மார்ச் 19ஆம் தேதி அந்த ஆணை நடப்பில் இருக்கும். அங்கு தொற்று பரவல் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் சொன்னார். மாநிலம் கடந்து பயணிப்பதை மண்டல நிலையில் அனுமதிப்பது குறித்து அரசு பரிசீலிக்கிறது என்றார் அவர். இதனிடையே சில மாநிலங்களில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீட்டுக் கொள்ளப்பட்டு விட்டாலும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் உத்தரவு நீடிக்கிறது. அந்த உத்தரவு மீட்டுக் கொள்ளப்படுவதாக அனைத்துலக வாணிக தொழில் அமைச்சும் பொது சேவை தலைமை இயக்குநர் டத்தோ முகமது கைரோல் அடிப் அப்துல் ரஹ்மானும் அறிக்கை வெளியிடவில்லை என்பதை டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி சுட்டிக்காட்டினார். அது பற்றிய அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை வீட்டிலிருந்து பணியாற்றும் உத்தரவு தொடரப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நேற்று 499 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 492 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்டதோடு 4 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3 போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். ஓ பேந்தேங் நடவடிக்கை வாயிலாக 12 கள்ளக்குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்ட வேளையில் 16 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் கூறினார். நாட்டில் இன்று 1922 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து மீண்டனர். புதிதாக 1063 பேர் தொற்றுக்கு இலக்காகினர். 5 அந்த கொள்ளை நோய்க்கு பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இன்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் 1054 பேர் உள்நாட்டிலும் எஞ்சிய 9 பேர் வெளிநாடுகளிலும் பாதிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து ஸ்லாங்கூரில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியுள்ளது. அங்கு 630 பேருக்கு தொற்று கண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சரவாக்கில் 361 பேருக்கும் பினாங்கில் 337 பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது. புதிதாக 14 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் 12 தொற்று பரவல்கள் பணி இடங்களை உட்படுத்தியவை என தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா குறிப்பிட்டார். 23161 பேர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 193 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை 99 பேருக்கு மூச்சுக்கருவியின் உதவி தேவைப்படுகிறது.
கோவிட் 19 தொற்று பரிசோதனையை மேற்கொள்வதற்கான கட்டணத்தில் இருந்து உள்நாட்டு உயர்கல்விக் கழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படும் மருத்துவமனைகளில் பரிசோதனை மேற்கொள்ளும் மாணவர்கள் அந்த சலுகையை பெறலாம் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா தெரிவித்தார். தொற்று பரவலை முறியடிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஏற்ப கல்வி தவணையை தொடங்கும் முன் எல்லா மாணவர்களும் கோவிட் 19 பரிசோதனையை மேற்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே 27,90,000 ரிங்கிட் மதிப்பிலான அந்த செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா கூறினார். இம்மாதம் முதலாம் தேதி தொடங்கி ஏறத்தாழ 18,600 உயர்கல்விக் கழக மாணவர்கள் கட்டம் கட்டமாக நேரடி கற்றல் நடவடிக்கைகளை தொடங்குகின்றனர். இதனிடையே கடந்த மாதம் 24 தொடங்கிய தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 80,336 பேர் ஃபைசர் பயோன்டெக்கின் முதல் தடுப்பூசியை பெற்றிருக்கின்றனர். அவர்களுள் பெரும்பான்மையினர் முன்கள பணியாளர்கள் என சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் 6 பல்கலைக்கழக மருத்துவமனைகள் தடுப்பூசி செலுத்தும் மையங்களாக செயல்படுகின்றன. தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தில் அரசாங்கத்துக்கு உதவும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹ்மத் தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம், மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிபுணத்துவ மருத்துவ மையம், மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் துவங்கு முஹ்ரிஸ் மருத்துவமனை, மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவமனை IIUM-இன் சுல்தான் அஹமத் ஷா மருத்துவ மையம், மலேசிய புத்ரா பல்கலைக்கழக மருத்துவமனை ஆகியவை அதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. சபா மலேசிய பல்கலைக்கழகம் இன்னமும் அதற்காக சுகாதார அமைச்சிடம் பதிந்து கொள்ளவில்லை என டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி விவரித்தார். இதுவரை 22,018 தடுப்பூசிகள் பல்கலைக்கழக மருத்துவமனை முன்கள பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த தொகுதி தடுப்பூசி திட்டத்திலும் அவை ஈடுபட்டிருந்தால் மேலும் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என அமைச்சர் கூறினார். அந்த பல்கலைக்கழக மருத்துவமனைகள் அனைத்தும் கடந்த ஆண்டு முதல் கோவிட் 19 நோயாளிகளை கையாண்டு வருகின்றன. ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவில் உள்ள UITM மருத்துவ மையத்தில் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதை பார்வையிட்ட பின் டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி செய்தியாளர்களிடம் பேசினார். மற்றொரு நிலவரத்தில் உயர்கல்வி வளாக சுற்றுப்பகுதிகளில் வாடகைக்கு வீடு தேடும் மாணவர்களுக்காக பட்டப்படிப்பு ரூமா சிஸ்வா அகப்பக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி தெரிவித்தார். மனைகளை வாடகைக்கு விடுவோருக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கும் இடையிலான தொடர்பு தளமாக அந்த அகப்பக்கம் இயங்கும். சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதுடன் வீட்டு வாடகையை அவர்கள் ஒப்பீடு செய்யவும் இது உதவும். அந்த அகப்பக்கத்தில் பிப்ரவரி 16 வரை 1,250 வீட்டு உரிமையாளர்கள் பதிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். மெய்நிகர் வாயிலாக ரூமா சிஸ்வா அகப்பக்கத்தை அறிமுகம் செய்து வைத்து உயர்கல்வி அமைச்சர் உரையாற்றினார். சபா முதலமைச்சர் டத்து ஹஜிஜி நூருக்கு இன்று முதற்கட்ட ஃபைசர் பயோன்டெக் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதன் வழி அங்கு மாநில நிலையில் கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள காலை மணி 10 டத்து ஹஜிஜி மாநில கூட்டரசு அரசாங்க நிர்வாக மையத்தின் பொது மண்டபத்தை வந்தடைந்தார். சுய விவரங்களை பதிந்து கொண்ட பின்னர் அவரின் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டு சரியாக காலை மணி 10:07 டத்து ஹஜிஜிக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. 15 நிமிட கண்காணிப்புக்கு பின் தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். முதலமைச்சருடன் மாநில வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் டத்து மசிதி மஞ்சோன், சபா மாநில சமூக மேம்பாட்டு நல்வாழ்வு அமைச்சர் ஷஹெல்மி யஹ்யா, மாநில போலீஸ் ஆணையர் டத்து ஹசானி கசாலி, மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் கிறிஸ்டினா ரூண்டி ஆகியோரும் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டனர். அந்த நிகழ்ச்சியில் மேலும் 60 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கடந்த மாதம் 25 சபாவுக்கு 16,380 ஃபைசர் பயோன்டெக் தடுப்பூசிகள் பகிர்ந்தளிக்கப்பட்ட வேளை ஏப்ரல் 1 மேலும் 5 தொகுதி தடுப்பூசிகள் அங்கு அனுப்பப்படும் என மாநில பேச்சாளர் மசிதி தெரிவித்தார்.
கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனத்தைச் சேர்ந்த 6000-க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் முதற்கட்ட தடுப்பூசி செலுத்தப்படும். அந்த நடவடிக்கை இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொற்று காலத்தில் நட்மா அதிகாரிகளும் முன்கள பணியாளர்களாக சேவையாற்றி வருகின்றனர். அதனை கருத்தில் கொண்டே தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக பிரதமர் துறை துணை அமைச்சர் டாக்டர் மாஸ்துரா தான்ஸ்ரீமொமையாசே தெரிவித்தார். எனினும் அதில் பொது தற்காப்பு படை, தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் உட்பட்டிருக்கவில்லை என அவர் கூறினார். முன்னதாக ஜொகூர்பாரு பாசிர்குடாங்கில் உள்ள கோவிட் 19 நோயாளிகளை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் மையத்தில் டாக்டர் மாஸ்துரா முன்கள பணியாளர்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார். பினாங்கில் தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் முதற்கட்ட ஃபைசர் பயோடெக் வகை தடுப்பூசிகளை பெற மாநில தீயணைப்பு மீட்பு படையைச் சேர்ந்த 785 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பதிந்து கொண்டுள்ளனர். இன்று தொடங்கி அவர்களுக்கு கட்டம் கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என மாநில தீயணைப்பு மீட்பு படை தலைவர் சடோன் மொக்தார் தெரிவித்தார். சுமார் 947 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் மாநில தீயணைப்பு படையில் பணியாற்றி வருகின்றனர். அவர்களில் 162 பேருக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசி திட்டத்தின் போது தடுப்பூசி போடப்படும். மாநிலத்தில் செயல்படும் 2 சுகாதார கிளினிக்குகளில் சாடோன் மொக்தார் உட்பட 41 அதிகாரிகள் முதல் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டனர். கோவிட் 19 தொற்று பரவத் தொடங்கியதிலிருந்து இதுவரை பினாங்கு மாநிலத்தில் தீயணைப்பு மீட்பு படையைச் சேர்ந்த எந்தவொரு அதிகாரியையும் உட்படுத்தி தொற்று சம்பவம் பதிவாகவில்லை. எனவே தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலம் பணியாளர்கள் மத்தியில் தொற்று பரவலை களைய முடியும் என்றார் அவர். பினாங்கு ஜார்ஜ்டவுன் ஜலான் பேராக்கில் சுகாதார கிளினிக்கில் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட பின்னர் சடோன் மொக்தார் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். கடந்த வாரம் பினாங்கு பாலத்தின் கீழ் உள்ள மின்கம்பியில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை முழுமை அடைந்துவிட்டது. அந்த அறிக்கை இன்று TNB தினக நேஷனல் பர்ஹாட் நிறுவனத்திடம் இன்று ஒப்படைக்கப்பட்டதாக சடோன் மொக்தார் இவ்வேளையில் தெரிவித்தார். அச்சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறியும் பொறுப்பு TNB நிறுவனத்தை சார்ந்ததாகும். எனினும் அக்காரணத்தை தீயணைப்பு மீட்புத்துறை அடையாளம் கண்டுவிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பஹாங்கில் சமூக வலைதளத்தில் அறிமுகமான காதலரால் பெண் ஒருவர் தனது தாயாரின் வங்கிக் கணக்கில் இருந்த 418,400 ரிங்கிட்டை முழுவதுமாக இழந்தார். பிரான்சில் வசிக்கும் மலாய்க்கார தொழிலதிபர் என அவ்வாடவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதாக பாதிக்கப்பட்ட 28 வயது பெண் கூறினார். அவ்வாடவர் தனக்கு பணம் உட்பட சில பரிசு பொருட்களை வழங்கப் போவதாக கூறியதால் சம்பந்தப்பட்ட பெண் தனது தொலைபேசி எண்ணையும் வங்கிக் கணக்கின் விவரங்களையும் அந்நபரிடம் வழங்கியதாக மாநில வர்த்தக குற்றச்செயல் விசாரணைத்துறை தலைவர் சூப்ரிண்டெண்டன்ட் முமா வாசேர் முமா யூசுப் தெரிவித்தார். பஹாங் ஜலான் சுங்காய் லம்பிங்கில் மது போதையில் வாகனத்தை செலுத்தி தொழிற்சாலை பணியாளர் ஒருவர் மரணமடைய காரணமான 26 வயது மன்டேவ் சிங் குல்வாண்ட் மீது குவந்தான் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டது. எனினும் அவர் அக்குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மன்டேவ் சிங்கிற்கு எதிராக 10 முதல் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 1,00,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும். ஊழியர் சேமநிதியின் முதல் கணக்கில் இருந்து சேமிப்பை மீட்கும் ஐசினார் திட்டத்துக்கான நிபந்தனைகள் கடந்த மாதம் அகற்றப்பட்டன. மக்களின் சுமையை குறைப்பதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் தொடர் கடப்பாட்டை அது மெய்ப்பிப்பதாக நிதி அமைச்சர் டாத்துஸ்ரீ தங்கு ஜாஃபுல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். தேசிய நிறுவனங்களுக்கு இடையிலான பொருளாதார ஊக்குவிப்பு திட்ட செயலாக்கம் ஒருங்கிணைப்பு பிரிவு லக்சானாவின் 43ஆம் அறிக்கையை தாக்கல் செய்து அமைச்சர் பேசினார். ஐசினாருக்கு பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு முன்னர் செய்யப்பட்ட விண்ணப்பங்களுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி பணத்தை மீட்க கட்டம் கட்டமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு வருகிறது. நிபந்தனை அகற்றப்படும் முன் விண்ணப்பித்து அங்கீகரிக்கப்படவில்லை என பதில் கிடைத்தோரும் இன்னும் முடிவு தெரியாதோரும் அதில் உட்பட்டிருக்கின்றனர்.
நிபந்தனையின்றி அந்த திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பிக்கும் நடவடிக்கை ஊழியர் சேமநிதி வாரியத்தின் 55 வயதுக்கு கீழ்ப்பட்ட உறுப்பினர்களுக்கு வரும் மார்ச் 8 முதல் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். கோரப்பட்ட தொகை, பொருளக தரவு, முகவரி, தொலைபேசி எண் ஆகியவற்றை ஐசினார் இயங்கலை பக்கத்தில் மாற்றிக்கொள்ளவும் மார்ச் 8 முதல் விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுவதாக டத்துஸ்ரீ தங்கு ஜாஃப்ரோல் குறிப்பிட்டார். பர்லிசில் புறநகர் பகுதிகளுக்கு நீர் விநியோகத்தை ஏற்படுத்த வழங்கப்பட்ட 23,07,40,000 ரிங்கிட் கடன் உதவியில் 18,54,10,000 ரிங்கிட்டை கூட்டரசு அரசாங்கம் அகற்றியுள்ளது. எஞ்சிய 4,53,30,000 ரிங்கிட்டை செலுத்தும் பொறுப்பை பெங்குருசன் அசெட் அயர் நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. மறு அட்டவணையிடப்பட்ட அந்த தொகையை பெர்லிஸ் நீர் நிறுவனம் 45 செலுத்தும். பெர்லிஸ் நீர் சேவைத்துறை மறுசீரமைப்பு உடன்படிக்கைக்கு பின் அந்த கடன் தொகை அகற்றப்பட்டதாக சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். இது அந்த மாநிலத்தின் நிதி சுமையை குறைக்கும். அத்துடன் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதால் பெர்லிஸ் நீர் நிறுவனம் அதன் நிதி அடிப்படையை வலுப்படுத்திக் கொள்ளவும் தரமான சேவை வழங்கவும் இயலும் என அவர் கூறினார். பெர்லிஸ் கங்காரில் மாநில நீர் விநியோக சேவையை மறுசீரமைப்பது மீதான ஒப்பந்தம் கையெழுத்திடுவதை பார்வையிட்ட பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். அந்நிகழ்ச்சியில் மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அஸ்லான்மான் கலந்து கொண்டார். கார்பந்து ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த குழுவினருக்கு ஆதரவை அளிக்க மீண்டும் அரங்கத்திற்குள் நுழைய அனுமதி அளிக்கப்படலாம் என கோடி காட்டியுள்ளார் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடீன் யாசின். நாட்டில் COVID-19 தினசரி தொற்று எண்ணிக்கை குறைந்தால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ரசிகர்கள் அரங்கத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் கூறினார். Akan datang bila keadaan mengizinkan, maka kita bolehlah membenarkan kehadiran para penonton di stadium mungkin secara berskala kecil ataupun berperingkat-peringkat jika kes COVID kita ini dapat kita turunkan. Ini bagi saya adalah amat penting supaya sukan bola sepak yang merupakan antara sukan nombor satu di negara kita ini kembali semula gemilang. இவ்வேளையில் புதிய பருவத்திற்கான மலேசிய லீக் ஆட்டம் தொடங்குவது குறித்து சும்பாங் சே கார்பந்து போட்டியில் பங்கேற்கும் குழுக்களுக்கு அவர் ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். நாளை நடைபெறும் அவ்வாட்டத்தில் ஜேடிடி ஜோஹோர் டருல் தக்சிம் அணியும் கடா டருல் அம்மான் அணியும் கள்ளம் காண்கின்றன. ஜோஹோர் இஸ்கண்டர் புத்ரி சுல்தான் இப்ராஹிம் அரங்கத்தில் நாளை அவ்வாட்டம் நடைபெறும். இவ்வாரம் சனிக்கிழமை ஆரம்பமாகும் இப்பருவ சூப்பர் லீக் 2021 பிரீமியர் லீக் கார்பந்து போட்டிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து அணிகளுக்கும் பிரதமர் வாழ்த்தினை புலப்படுத்தினார். குரலும் விளக்கமும் குரல் 521. பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. ஒருவருக்கு வறுமை வந்த நேரத்திலும் அவரிடம் பழைய உறவை பாராட்டும் பண்பு உடையவர்களே சுற்றத்தார் ஆவார்கள். நாளை 7:30 TV2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.